கதை சொல்கிறேன் 40. இன்று நாம் பார்க்க போகும் கதை பூமியின். எழுதியவர் சோபாசக்தி. சோபாசக்தி புலிகள் அமைப்பில் இருந்த காலத்தில் இயக்கத்தில் கருத்தியல் சார்ந்தே சில கவிதைகளை 1984-86 காலகட்டங்களில் எழுத துவங்கினார். அவை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான ஈழமரசு, செய்தி கதிர் போன்ற பத்திரிகைகளில் வெளியாகின. சோபாசக்தி நாடகங்கள் எழுதி நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். அவர் புலம்பெயர்ந்த பின்பாக 90களில் புரட்சி கம்யூனிஸ்ட் கழகத்துடன் சர்வதேச 4வது அகிலம் அதனுடன் இணைந்து செயல்பட்ட காலத்தில் சர்வதேச முற்போக்கு இலக்கியமும் மார்க்சிச கற்கையும் அவருக்கு அறிமுகமாயின. 1990ஆம் ஆண்டுகளில் பகுதியில் சோபாசக்தி என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள், நாடகங்கள், ஈழ யுத்தத்தில் போது அவரது தனிப்பட்ட அனுபவங்கள், அரசியல் கட்டுரைகள் மற்றும் நாவல்கள் எழுத தொடங்கி பாரிசிலிருந்து வெளியாகிய அம்மா மற்றும் எக்ஸில் இதழ்களில் தொடர்ச்சியாக எழுதினார். அவரது முதல் நாவலான குரில்லா 2001 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு குழந்தை பருவ போராளியாக அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. குரில்லா 2008ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவரது இரண்டாவது நாவல் இம் 2003 இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் 1983 வெளிகடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டதை அடிப்படையாக கொண்டது. இம் நாவல் 2010ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் ட்ரைட்டர் என்ற பெயருடன் மொழிபெயர்க்கப்பட்டது. மலையாளத்தில் இந்த நாவலை மாத்ருபூமி வெளியிட்டது. சோபாசக்தியின் 3வது நாவல் பாக்ஸ் கதை புத்தகத்தில் 2015 முள்ளி வாய்க்காலிற்கு பின்னாளன வன்னி கிராமம் ஒன்றில் யுத்தத்தில் ஊடும் பாவமான கதைகளை சித்தரிக்கும் உப வரலாறாக பதியப்பட்டுள்ளது. சோபாசக்தியின் சினிமா நுழைவு 2009 செங்கடல் டெட்சி திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது. தென்னிந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி என்ற பெரும்பாலும் கைவிடப்பட்ட கிராமத்தில் தமிழ் மீனவர்களின் வாழ்க்கை போராட்டத்தை குறித்த படமாக செங்கடலில் லீலா மணிமேகலை மற்றும் ஜெரால்டுடன் இணைந்து சோபாசக்தி திரைக்கதையை எழுதியதுடன் உரையாடலும் எழுதி ஒரு கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். செங்கடல் திரைப்படத்தை முதலில் சென்னையில் மண்டல தணிக்கை குழுவினர் மதிப்பிட மறுத்துவிட்டதாக அத்திரைப்படம் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டது. ஒரு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் திரைப்பட தணிக்கை குழுவினர் மூலம் வயது வந்தவர்களுக்கான மதிப்பீடு அளிக்கப்பட்டது. இந்திய திரைப்பட விழாவில் பனோரமா பிரிவில் தேர்வான செங்கடல் 30க்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு விருதுகளை வென்றிருக்கிறது. சோபாசக்தி 2015 கேன்ஸ் திரைப்பட விழாவில் பால்மடோர் வென்ற தீவன் திரைப்படத்தின் முதல் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 2015 இத்திரைப்படம் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் தீபனின், அதாவது சோபாசக்தியின் கதை. இப்படத்தில் முன்பின் தெரியாதவர்களான தீபன், காளீஸ்வரி மற்றும் சிறுமி ஆகியோர் ஒரு குடும்பமாக மாறி தீபனின் மனைவி மற்றும் மகள் என குறிப்பிடப்பட்டு இணைத்து வாழ்கின்றனர். தீபன் படத்தில் 50% தன்னுடைய வாழ்க்கை இருப்பதாக சோபாசக்தி குறிப்பிடுகிறார். இந்த சேனலில் படித்ததில் பிடித்த நல்ல கதைகளை காணொளியாக வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து இதை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்க பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அவை நாங்கள் மென்மேலும் வளர உதவியாக இருக்கும். நன்றி. இப்போது கதைக்குள் போவோம். பாகம் 1. இன்று அதிகாலையில் முகமது அஸ்லம் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது அவனது பெயர் நாகநாதன் முருகவேல் துலீப் என்றுதான் இருந்தது. ஒரு மணி நேரத்துக்கு முன்புதான் அவன் பெயரை மாற்றியிருந்தான். பள்ளிவாசலிலிருந்து அவன் வெளியே வந்த போது பள்ளிவாசலுக்கு எதிரே நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் காவல்துறையினரின் 2 வாகனங்களுக்குள்ளும் போலீஸ்காரர்கள் கைகளில் நவீன ரக துப்பாக்கிகளுடன் அமர்ந்திருந்தார்கள். அந்த சிறிய பள்ளிவாசல் பாரிஸின் புறநகரமான
லூரன்சியில் சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்திருந்தது. பள்ளிவாசலை சுற்றி அரை கிலோமீட்டருக்கு வெறும் புல்தரைதான். பள்ளிவாசலை குடியிருப்போடு இணைக்கும் சிறு தெருவில் அசலம் நடந்து கொண்டிருந்த போது நீண்ட அங்கிகளும் தலையில் தொழுகை தொப்பிகளும் அணிந்து எதிரே வந்த இரண்டு முதியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கண்கள் பளிச்சிட சலாம் சொன்னான். புல்தரையை கடந்ததும் சிறிய கடை தொகுதியும் அதற்கப்பால் சித்தே என சொல்லப்படும் நெருக்கமான அடுக்குமாடி குடியிருப்பு எழுந்திருந்தன. அங்கேதான் அஸ்லமின் வீடு இருந்தது. இப்போது அஸ்லமின் கால்களில் வேகம் அதிகமாயிற்று. இங்கேதான் அஸ்லம் பிறந்து வளர்ந்தான். ஆனால் இன்று எல்லாமே அவனுக்கு புதிதாக தோன்றின. எப்போதும் இல்லாதது போல இந்த தெருவும் சூழலும், காலை பொழுதால் சிவந்து கிடந்த வானமும், அதன் நடுவே மறைந்தும் ஒளிந்தும் விளையாடி கொண்டிருந்த பிறையும் அவனுக்கு மனதில் பெருத்த அமைதியை கொடுத்தன. இவ்வளவுக்கும் அந்த கடை தெருவும் குடியிருப்பும் எப்போதும் போலவே கியா மாயாவென்று ஒரே சந்தடி சத்தமாகத்தான் இருந்தது. அந்த குடியிருப்புகளிலிருந்து 16 அடுக்குமாடி கட்டிடங்களிலும் 300 குடும்பங்களுக்கும் குறையாமல் வசித்தார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்த குடியேற்ற தொழிலாளர்களின் பரம்பரையும் அகதிகளாக குடியேறியவர்களின் குடும்பங்களுமே இங்கே நிறைந்திருந்தன. ஒட்டுமொத்த குடியிருப்பிலும் 1-2 வெள்ளை குடும்பங்கள் மட்டுமே எப்போதும் இருந்தன. அந்த வெள்ளைக்காரர்களும் கிழக்கு ஐரோப்பியாவிலிருந்து வந்த பஞ்சப்பட்ட குடியேறிகளாக இருப்பார்கள். அஸ்லமின் தந்தை முருகவேலும் தாயார் தாட்சியாயினியும் அந்த குடியிருப்புக்கு அகதிகளாக வந்து சேர்ந்து 2 வருடங்கள் கழித்துத்தான் அஸ்லம் மூத்த குழந்தையாக பிறந்தான். அடுத்தடுத்த வருடங்களில் 2 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். முருகவேல் பிள்ளைகள் மூவருக்கும் பிரெஞ்சு தேசத்து புகழ்பெற்ற மலர்களையே பெயர்களாக வைத்திருந்தார். மூத்தவனுக்கு பெயர் துலீப், பெண் குழந்தைகளுக்கு மிமோசா, டொரீன் என பெயர்கள். முருகவேல் தனது மனைவியை துலீப் மம்மோ என்றும், தாட்சியாயினி தனது கணவரை துலீப் பப்பா என்றும் தான் ஆசை ஆசையாக அழைத்துக் கொள்வார்கள். துலீப் என்ற அந்த பெயரை நிரந்தரமாக மாற்றிவிட்டுத்தான் இப்போது அஸ்லம் வீட்டுக்கு போய்கொண்டிருந்தான். அவன் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிக்கொண்ட செய்தியை இன்னும் சற்று நேரத்தில் வீட்டில் சொல்லத்தான் போகிறான். அஸ்லம் என்ற பெயரும் எப்பை சாப்பை பெயர் கிடையாது. அந்த பெயருக்கு பாதுகாக்கப்படுபவன் என்று அர்த்தம். அஸ்லமுக்கு 20 வயதாகிறது. 6 உயரமும் 90 கிலோ பாரமுமாக அவனது உடல் செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. சில மாதங்களாக வளர்ந்திருக்கும் இளம் தாடி அவன் முகத்திற்கு வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை கொடுத்திருந்தது. தந்தையிடமிருந்து சுருட்டை தலைமுடியும் தாயிடமிருந்து வெள்ளை வெளேர் என்ற நிறமும் அவனுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த குரல் தான் யாரிடமிருந்து கிடைத்தது என்று தெரியவில்லை. கரகரவென்று ஒரு கனத்த குரல் அஸ்லமுக்கு வாய்த்திருக்கிறது. அவன் பேசும் துணியும் முரட்டுத்தனமாகவே இருக்கும். சாப்பிட்டீர்களா என்று துலீப் கேட்கும் போது கத்தியால் குத்த வருவது போலவே துலீப்பின் உடல் மொழி இருக்கும் என அவனது கூட்டாளி மதுசன் சொல்வான். இந்த 2 கூட்டாளிகளும் 17 வயதிலேயே சிறைக்கு போய் வந்தவர்கள். குடியிருப்பு பகுதியில் 4-5 தமிழ் குடும்பங்கள் இருந்தன. என்றாலும் சந்தையிலோ தெருவிலோ காணும் போது ஆலையால் மெதுவாக தலையசைப்பதோடு அவர்களது உறவு முடிந்துவிடும். ஒருவரின் வீட்டுக்கு அடுத்தவர் போய் வருகிற பழக்கமெல்லாம் கிடையாது. ஆனால் குழந்தைகளால் அப்படி இருக்க முடியாதல்லவா? தங்களை யுத்த தோற்றத்துடன் தாங்கள் பேசும் மொழியையும் பேசும் குழந்தைகளுடன் அவர்களுக்கு இயல்பாகவே நட்பு உருவாகிவிடுகிறது. அப்படித்தான் துலீப்பும் மதுசனும் மழலையர் பள்ளியிலேயே நட்பு உருவாகிவிட்டது. எப்போதும் இருவரும் சேர்ந்துதான் தெரிவார்கள். ஆனால் மதுசன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன். துலீப்புக்கோ பாட புத்தகத்தை பார்த்தாலே தூக்கம் தூக்கமாக வந்தது. படிப்பு அவனது மண்டையில் ஏறாததற்கு அவன் என்ன செய்வான்? மாறாக அவனது 2 தங்கைகளும் படிப்பில் சூரப்புலிகளாக இருந்தார்கள். இதற்கும் ஒரு காரணத்தை துலீப் யோசித்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். துலீப்பின் பெற்றோருக்கு இன்று வரை பிரெஞ்சு மொழி சரிவர பேச தெரியாது. வீட்டில் தமிழையே கேட்டு பேசியும் வளர்ந்ததால் அவனுக்கு தமிழ் நன்றாக பேச வந்தது. ஆனால் அவன் 4 வயதில் பாடசாலையில் சேர்க்கப்படும் போது பிரெஞ்சில் ஒரு வார்த்தை கூட அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவனுடைய சக மாணவர்கள் பிரெஞ்சில் சரளமாக பேசிக் கொண்டிருந்த போது இவன் எதுவும் புரியாமல் பயந்து போயிருந்தான். மதுசனோடு தான் அவன் பேச தொடங்கினான். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தால் துலீப்புக்கு பிரெஞ்சு பேச ஆளில்லை. அவனது சகோதரிகள் பாடசாலைக்கு போக தொடங்கிய போது அவர்களோடு
பிரெஞ்சு மொழி பேச துலீப் தயாராக இருந்தான். ஆனால் அவனின் சகோதரிகளுக்கு தமிழ் சரியாக பேச வராது. இரவை இருட்டு என்பார்கள், நேற்று என்பதை அன்னைக்கு என்பார்கள். 12 வருடங்கள் பாடசாலையில் படித்ததை விட சிறுவர்களுக்கான சிறையில் 3 மாதங்கள் இருந்த போது துலீப் கற்றுக்கொண்டவை அதிகம் என்றே சொல்லலாம். அவன் சிறையிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய போது கூட முருகவேல் எதுவும் கடிந்து பேசவில்லை. ஏன் மகன் இப்படி செய்தாய் என்று கேட்டு அவர் கண்கலங்க மட்டுமே செய்தார். துலீப்பும் மதுசனும் பாரிஸ் நகரத்துக்கு தமிழ் சினிமா பார்க்க சென்று விட்டு இரவு இரயிலில் திரும்பி வரும்போது ஒரு பிரெஞ்சுக்காரனோடு ஏற்பட்ட தகராறால் அவனை கடுமையாக தாக்கிவிட்டார்கள். இவர்கள் இருவரு கைகளிலும் ஆளுக்கு ஒரு பியர் போட்டல் இருந்தது. மதுசன் பியர் போத்தலாலேயே பிரெஞ்சுக்காரனின் தலையில் அடித்து இரத்த காயம் உண்டாக்கிவிட்டான். ரயிலில் இருந்த பயணிகள் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி விட்டார்கள். இருவரையும் காவல்துறையினர் கைது செய்ய வந்த போது காவல்துறையினரோடும் இவர்கள் சண்டை போட்டார்கள். இவர்கள் பார்த்துவிட்டு வந்த திரைப்படத்திலும் அப்படி 4-5 காட்சிகள் இருந்தன. பையன்கள் சிறையிலிருந்து திரும்பிய பின்பு மதுசனின் குடும்பம் அந்த குடியிருப்பிலிருந்தே வெளியேறிவிட்டது. துலீப் கல்லூரிக்கு திரும்பவும் போகவில்லை. ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 2 மணி வரை அவன் மாடு போல தூங்கினான். எழுந்து சாப்பிட்டு விட்டு வெளியே புறப்படுவான். சாப்பாட்டு மேசையில் அவனுக்காக ஒவ்வொரு நாளும் 10 யூரோக்களை வைத்துவிட்டு முருகவேல் போயிருப்பார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போனால் அதிகாலையில் தான் துலீப் வீட்டுக்கு வருவான். முருகவேலும் தாட்சியாயினியும் முடிந்தவரை அவனுக்கு பொறுமையாக புத்திமதி சொல்லி பார்த்தார்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் எப்போதுமே துலீப்பின் பதிலாக இருக்கும். அதையும் பிரெஞ்சு மொழியில் தான் சொல்வான். தந்தையோ தாயோ தப்பித்தவரி அவனை மூடவுட் ஆக்கிவிட்டால் தனது தங்கைகளை பிடித்து வைத்து அடித்தான். மூத்த தங்கை காவல்துறையை அழைக்கப் போவதாக ஒரு முறை மிரட்டினாள். 2 அடி சேர்த்து கொடுத்தார். இந்த தலைப்பிள்ளை என்னவாகும் என்பதுவே முருகவேலினதும் தாட்சியாயினதும் நித்திய கவலையாக போய்விட்டது. அவனுக்கு ஒரு வழிகாட்டவும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அந்நிய நாட்டில் யாரிடம் போய் உதவி கேட்பது? சொந்த பந்தம் என்று அவர்களுக்கு இந்த நாட்டில் யாருமே கிடையாது. பல வருடங்களாக முருகவேல் ஒரு காய்கறி கிடங்கில் வாகன சாரதியாக வேலை செய்கிறார். அவரே பெட்டிகளையும் மூடைகளையும் ஏற்றியும் இறக்கியும் அடுக்கியும் வைக்கும் கடுமையான வேலை. அதிகாலையில் வேலைக்கு கிளம்பி போனால் மாலை 4 மணிக்குத்தான் வீடு திரும்புவார். சில நாட்களில் இரவு 10 மணி கூட ஆகும். அவர் திரும்பி வரும்போது தெருவிலோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பின் கீழுள்ள பொது முற்றத்திலோ துலீப்பை காண்பார். தோழர்கள் புடைசூழ அவன் நின்றிருப்பான். அரபுக்கள், ஆப்பிரிக்கர், சீனர் என எல்லா இடத்திலும் துலீப்புக்கு கூட்டாளிகள் இருந்தார்கள். அஸ்லம் தனது தலையில் இருந்த தொழுகை தொப்பியை கலற்றி மேலங்கியின் பைக்குள் வைத்துக் கொண்டான். அவன் குடியிருப்பு முற்றத்துக்குள் நுழைந்த போது அங்கே அவனது கூட்டாளிகள் ரம்சியும் ஜாஃபரும் பாம்போவும் நின்றிருந்தார்கள். அவர்கள் அவனை பேச அழைத்தார்கள். வீட்டுக்கு போய்விட்டு வருவதாக அவர்களிடம் சொல்லிவிட்டு குடியிருப்பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். லிப்டுக்கு அருகே பெரிய கூட்டமே நின்றிருந்தது. அங்கிருந்து விலகி மாடிப்படிகளில் விரைவாக ஏறி சென்றான். 12வது மாடியில் அவனது வீடு இருந்தது. பாகம் 2. வீட்டுக்குள் நுழைந்து மேலங்கியை கலற்றும் முன்பே அவனை சாப்பிட வருமாறு தாட்சியாயினி அழைத்தார். அவன் இந்த நேரத்தில் வீடு திரும்பியிருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. முருகவேல் சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார். தங்கைகள் அவர்களது அறையில் இருந்தார்கள். அஸ்லம் தங்கைகளது அறைக்கதவை தட்டிவிட்டு நின்றார். மூத்தவள் கதவை திறந்து தமையனை கொஞ்சம் பயத்துடனேயே பார்த்தாள். டொரீனையும் அழைத்து கொண்டு வா, கொஞ்சம் பேச வேண்டும் என்று பிரெஞ்சு மொழியில் சொல்லிவிட்டு அஸ்லம் சமையலறை வாசலில் போய் நின்று கொண்டார். முருகவேல் அவனை பார்த்து, என்ன மகன் சாப்பிடலையா என்றார். கொஞ்சம் கதைக்க வேணும் பப்பா என்றான் அஸ்லம். அவன் சாதாரணமாக இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டான். அவன் முருகவேலோடு பேசியே பல மாதங்கள் இருக்கும். பாதி மகிழ்ச்சியும் பாதி குழப்ப கைகளை கழுவி துடைத்து கொண்டு முருகவேல் மகன் பேசுவதை கேட்க தயாரானார். தாட்சியாயினி கண்களை விரித்து கொண்டு நின்றார். 2 பெண் பிள்ளைகளும்
அஸ்லமுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டார்கள். எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு அஸ்லம் நிதானமாக சொன்னான், இப்ப என்ற பெயர் முகமது அஸ்லம், நான் முஸ்லீமா மாறிட்டேன். அஸ்லமுக்கு பின்னால் நின்ற இளைய தங்கை பாய்ந்து அவனுக்கு முன்னால் வந்தாள். அவளுக்கு தமிழ் அவ்வளவாக புரியாது, எனவே அவளுக்காக மறுபடியும் ஒருமுறை பிரெஞ்சு மொழியில் அஸ்லம் சொன்னான், நான் முசல்மோன் ஆகிவிட்டேன். குருகவேல் தலையை மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டார். அவரது பற்கள் அவரது கீழுதொட்டை கவி கொண்டன. சமையலறை வாசலை நோக்கி அவர் மெதுவாக வந்தார். வாசலை அடைத்து கொண்டு நின்ற அஸ்லம் மெல்ல விலகி வழிவிட்டான். அவனை கடந்து போன முருகவேல் சாப்பாட்டு மேசையை சுற்றியிருந்த நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டார். மற்றவர்களையும் உட்கார சொன்னார். எல்லோரையும் அவரவர் இடங்களில் உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன மகன் இது, இது வேணாம் சொன்னபோது முருகவேலின் கண்கள் மேசையை நோக்கி தாழ்ந்திருந்தன. தாட்சாயினி நாற்காலியில் சிலை போல் அமர்ந்திருந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே அவரது கண்ணிமைகள் அடித்துக் கொள்வதால் தான் தெரிகிறது. சகோதரிகள் இருவரும் உண்மையில் உதடுகளில் வேடிக்கையான புன்னகை அரும்பி அந்த நேரத்திலும் நழுவி மேசையில் விழ தயாராக இருந்தன. அஸ்லம் அமர்ந்திருந்தவாறே ஒவ்வொருவராக பார்த்தான். சகோதரிகளின் கண்களை பார்த்தபோது அவனது உதடுகளிலும் புன்னகை துளிர்த்தன. முருகவேலின் கண்கள் கலங்கிவிட்டன. அதை பார்த்து தாட்சாயினியும் மூக்கை உறிஞ்சிக் கொண்டார். முருகவேல் இப்போது அஸ்லமை பார்த்து கொண்டே மெதுவாக ஆரம்பித்தார், மகன் உனக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கிறோம் சொல்லு. நீ ஒரு வேலைக்கு கிழக்கு போய் நல்ல வரவேணும், அதை விட வேறொன்றும் நாங்கள் கேட்கல. ஜாஃபர் வேலை செய்கிற மரக்கடையிலே வேலை இருக்கு, திங்கக்கிழமை என்னை கூட்டிக் கொண்டு போவான். இதை சொன்னபோது அஸ்லமின் கண்கள் ஒருமுறை மூடி திறந்தன. ஜாஃபர் ஆறு என்ற ஃப்ரெண்டு அல்ஜீரியன் புடியன், அவனா உன்னை முஸ்லீமா மாறச் சொன்னது? ஏன், எனக்கு புத்தி இல்லையா? இது கடவுளின் அழைப்பு. இப்போது முருகவேல் எழுந்து நின்றார். அவரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மகன், எங்கட குடும்பத்தை பற்றி யோசிக்க வேணாமா? உனக்கு தங்கச்சிமாரும் இருக்கல்ல, நான் முஸ்லீம் ஆகியதற்கும் தங்கச்சிமாருக்கும் என்ன தொடர்பு என்று அஸ்லமுக்கு விளங்கவே இல்லை. இப்போது தந்தையோடு வாதம் செய்து பிரச்சனையை பெரிதாக்கவும் அவன் விரும்பவில்லை. தனது குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு அழைத்து செல்வதும் அவனது நோக்கமில்லை. அது சாத்தியம் என்று அவனுக்கு தோன்றவும் தோன்றாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த கடவுள் நம்பிக்கையும் இருந்ததை அவன் பார்த்ததில்லை. வீட்டில் சமய சடங்குகள் எதுவுமே நடந்ததில்லை. ஒரு சாமி படம் கூட வீட்டில் கிடையாது. முருகவேல் இப்போது நடந்து வந்து மகனுக்கு பின்னால் நின்று கொண்டார். மகன், இந்த நாட்டில் முஸ்லீமா நீ எப்படி இருப்பாய்? போலீஸ் உனக்கு முன்னும் பின்னுமாக தெரியும். நாளைக்கு பின்னே அரசாங்கத்தில் ஒரு வேலை எடுக்க இயலுமோ? முகம்மது, பாத்திமா என்றெல்லாம் பெயர் இருந்தாலே சிம்பிள் வேலை கூட கிடைக்காது. நீ ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறது என்றால் கூட பிரச்சனையை தானே. அரசாங்கத்தையும் போலீஸையும் விட இறைவனே கோடி மடங்கு பெரியவனும் அதிகாரம் உள்ளவனும் என்று சொல்லத்தான் அஸ்லம் யோசித்தான். ஆனால் இப்போது எது பேசினாலும் இவர்களுக்கு புரியாது என நினைத்து கொண்டே அமைதியாக இருந்து விட்டான். இப்போது தாட்சாயினி வாயை திறந்தார். பப்பா சொல்றதை கேளுங்க வன் மகன், உங்களோட நல்லதுக்குத்தானே சொல்றார். அஸ்லம் சடாரண்டு எழுந்து கொண்டே சொன்னான், என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பாயிருப்பான். சொல்லி முடித்ததும் மேலங்கியை எடுத்து கொழுவிக்கொண்டு கதவை திறந்து வெளியே போய்விட்டான். அவன் மாடிப்படிகளில் குட்டியானை போல துள்ளி இறங்கும் சத்தம் வீட்டுக்குள் கேட்டது. முருகவேலும் தாட்சாயினியும் ஆளையால் பார்த்து கொண்டு என்ன பேசுவதென தெரியாமல் நின்றிருந்தார்கள். முருகவேல் ஏதோ யோசனைக்கு வந்தவராக விறுவிறுவென்று நடந்து போய் வீட்டுக்குள் நுழையும் கதவை உட்புறமாக தாளிட்டார். பின்னர் மெதுவாக மகனின் அறைக்குள் நுழைந்தார். சில வருடங்களாகவே அவர் அந்த அறைக்குள் வந்ததில்லை. அவர் எதிர்பார்த்தது போல அந்த அறை ஒழுங்கட்டு இருக்கவில்லை. படுக்கை விரிப்புகள் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அறை பொருட்கள் அவற்றுக்குரிய இடங்களில் ஒழுங்காயிருந்தன. மேஜையில் ஒன்றிரண்டு பிரெஞ்சு மொழி புத்தகங்கள் கிடந்தன. அலமாரியை திறந்து பார்த்தார். உடைகள் ஒழுங்காக மடிக்கப்பட்டு அடுக்கப்பட்டிருந்தன. இவற்றையெல்லாம் சிறையில் கற்றுக்கொண்டதாக மகன் ஒருமுறை தாட்சாயினியிடம் சொல்லிக் கொண்டிருந்தது முருகவேலின் ஞாபகத்திற்கு வந்தது. அவர் தேடி வந்தது மகனின் பாஸ்போர்ட்டை. அவர் எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். முஸ்லீமாக மாறிய பிரெஞ்சு இளைஞர்கள் லிபியாவுக்கோ சிரியாவுக்கோ போய் சண்டையில் ஈடுபடுவதாக பேசிக்கொள்கிறார்கள். பகல் 2 மணி வரை தூங்கும் தன்னுடைய மகன் அப்படியெல்லாம் போகக்கூடியவன் என்று அவர் நம்பவில்லை. ஆனாலும் அவரது மனம் அதை பற்றி யோசிக்கத்தான் செய்தது. மேஜையின் வலது பக்க இழுப்பறையை திறந்து பார்த்தார். உள்ளே பிரெஞ்சு மொழியில் திருக்குர்ஆன் நூல் இருந்தது. அதற்கு கீழே அழகிய பூ வேலைப்பாடுகளை கொண்ட 3 தொழுகை
புழுதை தொப்பிகள் இருந்தன. உள்ளங்கை அளவே இருந்த புத்தகத்தை எடுத்து விரித்து பார்த்தார். அந்த புத்தகம் அரபு மொழியில் எழுதப்பட்டிருந்தது. புத்தகத்தின் பக்கங்களில் மஞ்சள் நிறத்தால் கோடுகள் போடப்பட்டிருந்தன. நண்பர்கள் சேர்க்கையால் மகன் ஏதோ விளையாட்டுத்தனமாக இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டான் என்றுதான் முருகவேல் இப்போது வரை நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் முன்கூட்டியே திட்டமிட்டு நிதானமாகத்தான் செயல்பட்டிருக்கிறான் என இப்போது ஊகித்தார். அவரது கைகள் நடுக்க தொடங்கின. இந்த இருப்பறையில் மகனின் பாஸ்போர்ட் இருக்கவில்லை. கடந்த சில மாதங்களாக மகனின் முகத்தில் தாடி வளர்வதற்கான காரணமும் இப்போதுதான் அவருக்கு உரைத்தது. மேஜையின் இடது பக்க இழுப்பறையை திறந்து பார்த்தார். அங்கே சில ஆவணங்களோடு மகனின் பாஸ்போர்ட்டும் இருந்தது. பாஸ்போர்ட்டை மெதுவாக எடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்த்தார். பாஸ்போர்ட்டை எரித்து விடலாமா என்று யோசனை கூட மனதில் வந்தது. எதற்கும் சற்று பொறுத்து பார்க்கலாம் என முடிவெடுத்தார். பாஸ்போர்ட்டை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு இழுப்பறையை மெதுவாக மூடினார். அவர்கள் எல்லோரும் தூங்கும் வரை அஸ்லம் வீடு திரும்பவில்லை. பாகம் 3. அதிகாலையில் எழுந்து முருகவேல் குளியலறைக்கு சென்றபோது வளமைக்கு மாறாக குளியலறைக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே யார் என கேட்கலாம் என அவர் வாயை திறந்தபோது குளியலறை கதவுகள் திறந்து கொண்டு அஸ்லம் வெளியே வந்தான். எங்கேயே கிளம்புவதற்காக தயாராக திருத்தமாக ஆடைகள் அணிந்திருந்தான். முருகவேலுக்கு மனதில் பாஸ்போர்ட் ஞாபகம் தான் வந்தது. எங்க மகன் வெள்ளன காலையிலேயே பள்ளிவாசலுக்கு என்ற ஒற்றை சொல்லில் பதிலளித்து விட்டு அஸ்லம் வெளியே சென்றான். முருகவேலுக்கு மறுபடியும் கைகள் நடுங்க தொடங்கிவிட்டன. சமையல் அறைக்குள் சென்றவர் தண்ணீர் குழாயை திறந்து மடமடவென நீரை விளங்கினார். நிமிர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். இன்னும் இருள் பிரியவில்லை. சாலை விளக்குகளுக்கு கீழே தன்னுடைய மகன் நடந்து போவதை அவர் பார்த்தார். மகன் பள்ளிவாசல் இருக்கும் திசையில் தான் நடந்து கொண்டிருந்தான். இங்கிருந்து பார்த்தால் தூரத்தை புர்த்தரையில் நடுவில் பள்ளிவாசலின் விளக்குகள் தெரியும். முருகவேல் அந்த விளக்குகளையே பார்த்து கொண்டு நெடுநேரம் நின்றார். தாட்சாயினி வந்து அவரை தொடும் வரை அவர் மனது அவர் வசத்தில் இல்லை. பாகம் 4. முருகவேல் மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இன்றைக்கு எப்படியாவது மகனிடம் பேசி அவனது மனதை மாற்றிவிட வேண்டும் என்று தீர்மானகரமான எண்ணம் அவருக்கு இருந்தது. மகன் செல்லும் பள்ளிவாசலில் எப்போதுமே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். ஒருமுறை பள்ளிவாசலுக்குள் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை கூட வீசினார்கள். சென்ற மாதம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்த ஆயுதப்படையினர் சிலரை கைது செய்து கொண்டு போனார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தார். அந்த பள்ளிவாசலை நிரந்தர மூடிவிட நகரசபை கடுமையாக முயன்று கொண்டிருந்தது. இப்படியான நாட்களில் அந்த குடியிருப்பே அமளித்து ஒளிப்படும். சந்தையில் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்து அரபு மொழியில் முழங்குவார்கள். இரவில் திடீர் திடீரென வெடிச்சத்தங்கள் கேட்கும். தெருவில் நிற்கும் வண்டிகளும் குப்பை தொட்டிகளும் தீ வைத்து கொளுத்தப்படும். சில வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் அரசாங்கம் 4 நாட்களுக்கு ஊரடங்கு சட்டம் கூட போட்டது. 2வது உலகப் போருக்கு பின்னால் இந்த ஊரில் அப்போதுதான் மறுபடியும் ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது என மூத்த மகள் முருகவேலிடம் சொன்னாள். முருகவேல் வீட்டுக்குள் நுழையும் போது வீடு மரண அமைதியாக இருந்தது. பெண் பிள்ளைகள் இருவரும் இன்னும் பாடசாலையில் இருந்து திரும்பவில்லை. தாட்சாயினி உணவு மேஜைக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். அவர் அருகே இருந்த நாற்காலியில் மகனின் மேலங்கி குழுவப்பட்டிருந்தது. மகன் இருக்கிறானா என்று மனைவியிடம் முருகவேல் சைகையிலேயே கேட்டார். தாட்சாயினி மகனின் அறை நோக்கி முகத்தை அசைத்தார். முருகவேல் கைகால் கழுவி உடை மாற்றிக்கொண்டு வந்து உணவு மேஜையில் அமர்ந்தார். அவர் காலையில் வேலைக்கு செல்லும் போது உணவு மேஜையில் வைத்துவிட்டு சென்ற 10 யூரோ பணம் அப்படியே இருந்தது. தாட்சாயினி தேநீர் குவளையையும் 3 கோப்பைகளையும் எடுத்து வந்து மேஜையில் வைத்துவிட்டு கணவனின் எதிரே அமர்ந்தார். முருகவேல் 3 கோப்பைகளிலும் தேநீர் நிறைத்து முடித்ததும் தாட்சாயினி மகன் தேத்தண்ணீர் குடிக்க வாங்க என்று குரல் கொடுத்தார். அஸ்லமின் கையில் அந்த சிறிய அரபு புத்தகம் இருந்தது. அவன் தந்தைக்கு அருகே அமர்ந்து கொண்டு தேநீர் கோப்பையை எடுத்து உறிஞ்ச தொடங்கினான். அவனது வற்றைய கை புத்தகத்தை விரித்து வைத்திருந்தது. படித்து கொண்டே தேநீரை வேக வேகமாக குடித்தான்.
அவன் குடித்து முடிக்கும் வரை அமைதியாயிருந்த முருகவேல் மகனின் முகத்தை பார்த்து கொண்டே கேட்டார், மகனுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது, ஏன் இந்த புதுக்கோளம்? அஸ்லம் கையில் இருந்த புத்தகத்தை மேஜையில் வைத்துவிட்டு தந்தையையும் தாயையும் கனிவாக பார்த்தான். இது திடீரென்று எடுத்த முடிவல்ல, 6 மாதமாய் நான் இஸ்லாத்தை படித்து கொண்டிருக்கிறேன். மகன் எங்க போயாம் படித்தது? தாட்சாயினி கேட்டாள். எல்லா இடத்துக்கும் போனேன். முதலிலே ரம்சியோட சேர்ந்து சும்மாதான் பள்ளிவாசலுக்கு போனேன். அந்த இடமும் ஆட்களும் அவையில் சொல்லுற விஷயங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு. முருகவேல் சற்று நேரம் தலையை குனிந்து கொண்டிருந்தார். பின்பு தேநீரின் கடைசி மிடரை உறிஞ்சி குடித்துவிட்டு சொன்னார், மகன், அப்படி உன்ற எண்ணத்துக்கு நீ நடக்க இயலாது. உன்னை பெத்து வளர்த்தவையல் சொல்றதையும் நீ கேட்கத்தான் வேணும். இந்த குடும்பத்துக்கு சமயம் இல்ல, கடவுள் இல்ல. அசலம் எழுந்து நின்று கையில் புத்தகத்தை எடுத்து கொண்டான். அவனுக்கு எப்போதும் வரும் சொல்லென்ற கோபம் அவனின் வாய்க்குள் வந்து முட்டி கொண்டு நின்றது. அவன் வாய் தானாகவே திறந்தது. நீங்கள் காபிர்களாக இருக்கிறீங்க என்றதாலே என்னாலையும் அப்படி இருக்க இயலாது. முருகவேலின் இடது கை மேசையை சடுதியில் முன்னே தள்ள அவர் எழுந்த வேகத்திலேயே வலது கையால் மகனின் கழுத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டார். பல வருடங்களாக பாரம் ஏற்றியும் இறக்கியும் உரமேறிய அந்த கை முகத்தில் பட்டபோது அஸ்லம் பொறிகளங்கி போனான். அவனது கையில் இருந்த புத்தகம் தானாகவே கீழே நழுவியது. அஸ்லம் தனது தாயாரை பார்த்தபோது தாட்சியாயினி நாற்காலியில் அசையாமல் உட்கார்ந்திருந்தார். முருகவேல் யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் படுக்கை அறைக்குள் போய் கட்டிலில் சாய்ந்து கொண்டார். வீட்டிலிருந்து வெளியே போகும் கதவு திறக்கப்பட்ட சத்தமும் அது அரைந்து மூடப்படும் சத்தமும் கேட்டன. தாட்சியாயினி படுக்கை அறைக்குள் நுழைந்த போது வெள்ளை வெளியேறென்று அவரது முகம் சிவந்திருந்தது. கண்கள் துடித்துக் கொண்டிருந்தன. தாட்சியாயினி அச்சப்படும் போது அவரது கண்ணிமைகள் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கோணல் மாடலாக வெட்டி திறக்கும். தாட்சியாயினி மெல்ல வந்து முருகவேலின் அருகில் அமர்ந்து கொண்டு முருகவேலின் கண்களை பார்த்து சொன்னார், நீங்க ஒன்றும் பேச வேணாம் துலிப்பப்பா, நம்மிட மகனிட நசீபு இதுதான் என்றா அப்படியே நடக்கட்டும். ஆகாசத்தையும் பூமியையும் உண்டாக்குறதுக்கு முதலே எல்லாத்தையும் எல்லாம் முடிவு செஞ்சிட்டான்னு நீங்க தானே சொல்வீங்க. பாகம் 5. வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா விதிகளும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்ற இக்பாலின் பாப்பா மீரான் சொல்வார். இதை மீரான் இவ்வாறு தொடர்ச்சியாக சொல்ல மாட்டார். நிரம்பிய குடிபோதையில் இருக்கும் போது மட்டுமே அவர் இக்பாலை தூக்கி மடியில் வைத்து துண்டு துண்டா கோர்வை இல்லாமல் சொல்வார், திரும்ப திரும்ப சொல்வார். இப்போது இக்பாலின் குடும்பம் வவுனியாவில் குடியிருந்தது. இக்பாலின் தந்தை லொரி சாரதியாக இருந்தார். அவர் லொரி ஓட்ட சென்றால் 4 நாட்களுக்கு வீட்டுக்கு திரும்ப மாட்டார். திரும்பி வரும்போது கொழும்பில் வாங்கிய பழப்புடைகளுடன் நிரம்பிய போதையிலும் தான் வருவார். மீரான் தான் ஓட்டும் லொரியை அவ்வப்போது வீட்டுக்கும் கொண்டு வருவார். அந்த லொரியில் தான் இக்பால் வண்டி ஓட்டி பழகி கொண்டார். 15 வயதிலேயே அவனுக்கு வண்டி ஓட்ட தெரிந்திருந்தது. அந்த வயதில் தான் மீரானையும் அவன் நிரந்தரமாக புதைத்தான். 23 வயதிலே தாயையும் தனக்கு இளைய சகோதரர்களையும் விட்டுவிட்டு சாரதி வேலை செய்ய இக்பால் குவைத்துக்கு புறப்பட்டு சென்றான். குவைத்தில் பெரும் செல்வந்தர் வீட்டில் தான் சாரதி உத்தியோகம். ஆனால் வண்டி ஓட்டுவது மட்டுமே வேலையல்ல. வீட்டை சுத்தம் செய்வது, முதலாளியின் அலுவலகத்தை சுத்தம் செய்வது, கடை கண்ணிக்கு போய் வருவது என ஒரு நாள் முழுவதும் அவனுக்கு வேலை என ஏவப்பட்டது. முதலாளி அதிகம் பேசும் பழக்கம் இல்லாதவன். பேசினால் இக்பாலின் முதுகில் சற்றே ஓங்கி அரைந்து பேசும் பழக்கம் உள்ளவன். அந்த வீட்டின் முதலாளியின் மனைவி வயதுக்கு வந்த 2 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் யாருக்குமே மரியாதையாக ஒரு வார்த்தை பேச தெரியாமல் இருந்தது. வேலைக்கு போன புதிதில் இக்பாலுக்கு அரபு மொழி புரியாது என்பதால் பிரச்சனை இருக்கவில்லை. இக்பாலுக்கு அரபு மொழி மெதுவாக பிடிபட்ட போது அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. ஆனால் இக்பாலின் பாஸ்போர்ட் முதலாளியின் கையில் இருந்தது. ஊருக்கு திரும்பி போகும் போதுதான் முதலாளி அதை கொடுப்பானாம். 2 வருடங்கள் கழித்துத்தான் விடுமுறையே கொடுப்பதை பற்றி யோசிக்கவே முடியும் என்று முதலாளி சொல்லிவிட்டான். ஏஜென்ட் சொல்லி அனுப்பிய சம்பளத்தில் பாதிக்கும் குறைவாகத்தான் முதலாளி கொடுத்தான். கொஞ்சம் பிரயாசைப்பட்டால் இலங்கையிலேயே அந்த பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று இக்பாலுக்கு தோன்றியது. இங்கிருந்து எப்படி கிளம்புவது என்பதுவே அவனது முழு நேர சிந்தனையாக இருந்தது. அந்த வீட்டில் கத்தாமாவாக இருந்தவளும் இலங்கையைச் சேர்ந்தவள் தான். மூதூர் பக்கத்தில் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவள், பெயர் சுமைரா. அவளோடு ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு
எப்போதாவது இக்பாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சுபைராவோடு பேசிய போதுதான் இந்த முதலாளி 2 வருடங்கள் அல்ல 3 வருடங்களானாலும் ஊருக்கு திருப்பி அனுப்ப மாட்டான் என்பது இக்பாலுக்கு தெரிய வந்தது. சுமைரா தன்னுடைய 21வது வயதில் 1 வயது குழந்தையை கணவனுடன் விட்டுவிட்டு இங்கே படிப்பெண்ணாக வேலைக்காக வந்திருக்கிறாள். சம்பளத்துக்கு 3 மாதங்களுக்கு 1 தடவை கணவனின் வங்கி கணக்குக்கு முதலாளி அனுப்பிவிடுகிறான். 3 வருடங்களாகியும் சுமைராவை திருப்பி அனுப்ப மாட்டேன் என்கிறானாம். அந்த வீட்டில் சுமைராவுக்கு தூங்குவதற்கு 4 மணி நேரம் கூட கிடைப்பதில்லை. இடையிடையே முதலாளி அம்மா அவளை அடிப்பதும் உண்டு என்று சொன்னாள் சுமைரா. ஒரு நாள் சுமைராவுடன் இக்பால் பேசிக் கொண்டிருப்பதை முதலாளி கண்டுவிட்டான். இம்முறை உண்மையாகவே இக்பாலின் முதுகில் வலுவாக குத்தொன்று விட்டான் முதலாளி. ஒரு நாள் காலையில் சுமைரா வீட்டுக்குள்ளிருந்து கத்தி குளறி அழும் சத்தத்தை இக்பால் கேட்டான். இக்பாலால் என்னதான் செய்ய முடியும்? அவன் காரை இன்னும் அழுத்தி அழுத்தி துடைத்து கொண்டு காதுகளை கூர்மைப்படுத்தி கொண்டான். சுமைரா தமிழில் ஏதோ சொல்லி சொல்லி கத்துகிறாள். ஆனால் அவள் என்ன சொல்கிறாள் என்பது இவனுக்கு முழுவதும் புரியவில்லை. அப்போது முதலாளி கையில் ஒரு கடிதத்தோடு வெளியே வந்தான். இக்பாலை பார்த்து தால்ஹினா என்று வெறுப்போடு கத்தினான். இக்பால் அருகே சென்றதும் கடிதத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு, இது என்ன இளவு எழுதியிருக்கிறது என்று படித்துச் சொல் சவ்வாக், படித்துச் சொல் சவ்வாக் என்றான் முதலாளி. அந்த கடிதம் தமிழில் எழுதப்பட்டிருந்தது. சுமைராவின் சிநேகிதி யாரோ மூதூரிலிருந்து எழுதியிருக்கிறாள். சாமவேளையில் கிராமத்துக்குள் பாய்ந்த தமிழ் இயக்கம் முஸ்லீம்களின் குடியிருப்புகளை எரித்துவிட்டதாகவும், சுமைராவின் கணவனும் குழந்தைகளும் எரிந்து சாம்பலாகி விட்டார்கள் என்றும் கடிதத்தில் இருந்தது. கடிதத்தில் இருந்ததை இக்பால் திணறி திணறி அரபியில் மொழிபெயர்த்து முதலாளியிடம் சொன்னான். இதை கேட்டதும் முதலாளி அப்படியே சக்கப்பணிய தரையில் உட்கார்ந்து விட்டான். பின்பு அவன் கையை உயர்த்த கையை பற்றி இக்பால் முதலாளியை தூக்கிவிட்டான். முதலாளி இக்பாலிடம் கடிதத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே சென்றான். சற்று நேரம் கழித்து முதலாளியின் மனைவி இக்பாலை அழைத்து, நீ அவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லு என்றாள். இக்பால் கால்கள் நடுங்க வீட்டுக்குள்ளே சென்றான். சுமைரா ஒரு மூளைக்குள்ளே ஒடுங்கி போய் தரையில் உட்கார்ந்திருந்தாள். இவனை கண்டதும் விரித்து பார்த்தாள். என்ன பேசுவது என்று தெரியாமல், ராதா ஊருக்கு போக போறீங்களா என்று இக்பால் கேட்டான். சுமைரா கண்கள் கீழே தாழ்ந்தன. அவள் தலையை பின்பக்கமாக சுவரில் மடார் என்று மோதி சொன்னாள். போய் என்னத்தை செய்ய? என்ன சொல்கிறாள் அவள் என்று முதலாளி சற்று பயந்த துணியில் இக்பாலுக்கு பின்னால் நின்று கிசுகிசுத்தான். சுமைரா சொன்னதை இக்பால் அரபியில் சொன்னபோது தையும் என்று முணுமுணுத்தான் முதலாளி. அதற்கு நல்லது என்று அர்த்தம். பின் வந்த நாட்களில் சுமைராவே அவ்வப்போது வழிய வந்து இக்பாலோடு பேசினாள். அவள் இவனிலும் 1 வயது மூத்தவள். இவர்கள் பேசுவதை கண்டாலும் இப்போது முதலாளி பெரிதாக எதுவும் சொல்வதில்லை. அதிருப்தியாக தலையை மட்டும் அசைத்துக் கொள்வான். ஜூலை மாதத்தில் முதலாளியின் குடும்பம் 1 மாத கால விடுமுறையை பிரான்ஸ் நாட்டில் கழிக்க முடிவெடுத்த போது தாங்களும் பணி செய்ய இக்பாலையும் சுமைராவையும் கூடவே அழைத்துச் சென்றார்கள். விமானத்தில் முதலாளி குடும்பம் 1வகுப்பிலும் இக்பாலும் சுமைராவும் சாதாரண வகுப்பிலும் பயணம் செய்தார்கள். இவர்கள் இருவருக்கும் அருகருகேதான் இருக்கைகள். 7 மணி நேர விமான பயணத்திலும் அதிகமாக பேசிக் கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. இவனுடைய குடும்பத்தை பற்றித்தான் சுமைரா அதிகமும் விசாரித்தார். அவளின் குடும்பத்தை பற்றி கேட்பதற்கு எதுவுமே மிஞ்சி இருக்கவில்லை. குவைத்தில் விமானம் ஏறும் போது முதலாளி பாரம்பரிய அரபு உடை அணிந்திருந்தான். அவனது மனைவியும் 2 பெண்களும் எப்போதும் போலவே அபாயா அணிந்து முகத்தை மூடி திரையிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பம் பிரான்சின் நீஸ் நகர விமான நிலையத்தில் இறங்கிய போது முற்றாக வேறு மாதிரியாக இருந்ததைக் கண்டு இக்பால் கண்களை விரித்து உடனடியாகவே முகத்தை தாழ்த்தி கொண்டான். முதலாளி அரைக்காற்றையும் அரைக்கை சட்டையும் அணிந்திருந்தான். அவனின் மனைவி குட்டை கவுனுக்கு மாறியிருந்தான். 2 பெண்களும் ஜீன்ஸும் டீஷர்ட்டுமாக உற்சாகத்தில் குவித்துக் கொண்டிருந்தார்கள். விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே மறக்காமல் இக்பாலினதும் சுமைராவினதும் பாஸ்போர்ட்டுகளை வாங்கி முதலாளி தனது கைப்பையில் வைத்துக் கொண்டான். கடற்கரையோரமாக ஒரு பெரிய ஆடம்பர வில்லாவை முதலாளி வாடகைக்கு பிடித்திருந்தார். விமான நிலையத்தின் வாசலிலே பெண்ணும் பெரிய சொகுசு வண்டி வெள்ளைக்கார சாரதியுடன் முதலாளி குடும்பத்துக்காக காத்திருந்தது. இன்னொரு வண்டியில் பெட்டிகளும் சாமான்களும் இக்பாலும் சுமைராவும்
ஏற்றப்பட்டு கடற்கரை வில்லாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கே சுமைராவுக்கு தான் நிறைய வேலைகள் இருந்தன. காலை உணவையும் இரவு உணவையும் அவள் தயாரிக்க வேண்டும். வீட்டையும் படுக்கையையும் சுத்தம் செய்ய வேண்டும். துணிகளை இயந்திரத்தில் துவைத்து உலர வைத்து பெட்டி போட்டு தேய்க்க வேண்டும் என ஏகப்பட்ட வேலைகள். ஒவ்வொரு நாளும் முதலாளி குடும்பத்தினர் நள்ளிரவுக்கு பிறகே வில்லாவுக்கு திரும்பினார்கள். திரும்பியவுடன் இன்னொரு முறை உணவருந்துவார்கள். சுமைரா விழித்திருந்து பரிமாறிவிட்டு பாத்திர பண்டங்களை கழுவி வைத்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும். குவைத்தில் 4 மணி நேரமாவது தூங்கியவளுக்கு இங்கே 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் இருந்தது. இக்பாலுக்கு இங்கே அதிக வேலை இல்லை. குவைத்தில் அதிகாலையிலேயே எழுந்து தொழுகைக்கு செல்லும் முதலாளி இங்கே காலை 8 மணிக்குத்தான் எழுந்திருப்பான். முதலாளி கடற்கரையில் நடைபோட செல்லும் போது முதலாளியின் புகையிலை புகைக்கும் குழாய் அடங்கிய சித்திர பெட்டியை காவியவாறு இக்பால் முதலாளியுடனேயே நடந்து போக வேண்டும். முதலாளிக்கு என்னதான் பருத்த தொந்து என்றாலும் அவன் கால்களை அகல அகலமாக வைத்து அதிவேகமாக மூச்சிறைக்க நடப்பான். இக்பால் ஓட்டமும் நடையுமாகத்தான் பின்னால் போவான். நள்ளிரவுக்கு பின்னால் வில்லாவுக்கு திரும்பும் போது முதலாளி போதையில் உளறி கொண்டுதான் வருவான். அப்போது அவன் இக்பாலின் முதுகில் தட்டும் விசையிலிருந்து அன்று சூதாட்ட விடுதியில் முதலாளி கொஞ்சம் பணத்தை இழந்தானா நிறைய பணத்தை இழந்தானா என்பதை இக்பால் புரிந்து கொள்வார். காலையில் முதலாளி குடும்பம் புறப்பட்டு சென்றதும் சமையலுக்கு பின் தேவைகளுக்கு வேண்டிய பொருட்களை சுமைரா சொல்ல சொல்ல இக்பால் தாளி எழுதி கொண்டு கடைத்தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கி கொண்டு வருவான். திரும்பி வந்ததும் கணக்கு எழுதி வைப்பான். முதலாளி அவனிடம் கொடுத்து வைத்திருக்கும் பணத்தில் உள்ள மீதிக்கும் கணக்குக்கும் பொருந்தி போகிறதா என்று பார்ப்பான். அதற்கு பின்பு அவனுக்கு பெரிதாக வேலை இல்லை. நள்ளிரவில் முதலாளியின் வண்டி வரும்போது முன் வாசக்கதவை திறந்து விடுவான். முதலாளி குடும்பம் வீட்டுக்குள் சென்ற பின் வீட்டை பின்னால் இருக்கும் குப்பை தொட்டியை தள்ளி சென்று தெருவில் விடுவான். கதவை மூடிவிட்டு தூக்கிச் செல்வான். இவனுக்கான படுக்கை அறை வில்லாவிற்கு பின்னால் தனியாக இருந்தது. வேலைக்காரர்களுக்கான அந்த அறை வவுனியாவில் உள்ள இவனது வீட்டை போல 4 மடங்கு பெரிதாக இருந்தது. அதிகாலையிலேயே எழுந்து வெற்று குப்பை தொட்டியை இழுத்து வந்து வீட்டுக்கு பின்னால் மறைத்து வைப்பான். அவர்கள் நீஸ் நகரத்துக்கு வந்து 1 வாரம் கழிந்த போது வழமை போலவே இக்பால் கடைத்தெருவுக்கு புறப்பட்டான். இன்றைக்கு ஒரு புதிய வழியால் கடைத்தெருவை நோக்கி செல்லலாம் என அவன் நினைத்தான். அவன் இப்படியாக ஊரை பார்த்தால் தான் உண்டு. கடைத்தெருவின் மத்தியில் உள்ள தேவாலயத்தின் கோபுரம் இங்கிருந்து பார்க்கும் போதே தெரிந்தது. எந்த வழியால் போனாலும் அந்த கோபுரத்தில் ஒரு கண்ணை வைத்திருந்தால் கடைத்தெருவை அடைந்து விடலாம் என்று இக்பால் கணக்கு போட்டான். புதிய வழி நினைத்தது போல சுலபமாக இருக்கவில்லை. எங்கெல்லாமோ சுற்றி சுற்றி அது அவனை அழைத்து வந்தது. ஒரு வழியாக கடைத்தெருவை நெருங்கிய போது வீதியோரத்தில் அடக்கமாயிருந்த ஒரு சிறிய உணவகத்தை கண்டதும் இக்பால் அப்படியே நின்றான். கண்ணாடி பெட்டிக்குள் கடலை வடைகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. நிமிர்ந்து கடையின் பெயர் பலகையை பார்த்தான். காந்தி கஃபே என்றிருந்தது. உள்ளே நுழைந்தான். கதவை திறந்ததுமே தமிழ் சினிமா பாட்டு மெல்லியதாக கேட்டது. அந்த உணவகத்தில் 4 குட்டி மேஜைகள் மட்டுமே இருந்தன. கடைக்காரியை தவிர வேறு யாரும் அங்கில்லை. கடைக்காரிக்கு 50 வயது இருக்கும். பாவாடை சட்டை போட்டு இருந்தார். வாயில் வெற்றிலையை மென்று கொண்டே வாங்கோ இறங்கோ தம்பி என்றார். வடையும் சம்பளும் மட்டுமல்லாமல் கடைக்காரி தயாரித்து கொண்டிருந்த பால் தேநீரும் அமுதமாயிருந்தது. தம்பி, ஒருவாய் வெத்திலை போடுறீங்களோ என்று கேட்டார் கடைக்காரி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த உணவகத்துக்கு போய் ஒரு தேநீர் குடிப்பது இக்பாலுக்கு வழக்கமாகியது. கடைக்காரிக்கு ஆட்களை பேச தூண்டிவிடும் வல்லமை இருந்தது. இவன் தன்னுடைய முதலாளியோடு இங்கு வந்திருப்பதாகவும் 2 வாரங்களில் குவைத்துக்கு திரும்ப போவதாகவும் சொன்னபோது அப்படியே பிரான்சிலேயே இருந்து விடுமாறு கடைக்காரி இக்பாலுக்கு ஆலோசனை கொடுத்தார். அதற்கான வழியையும் அவரே சொன்னார். கடைக்காரி சொன்ன வழியை பற்றியே இக்பால் சில நாட்களாக தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். குவைத்தில் 10 வருடங்களில் சம்பாதிப்பதை பிரான்சில் 1 வருடத்தில் சம்பாதிக்கலாம் என்கிறார் கடைக்காரி. இந்த நாட்டிலேயே நிரந்தர விசாவையும் சுலபமாக பெற்றுவிடலாமாம். குவைத் கபிலும் குடும்பமும் இவனது பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு அடிமைத்தனம் செய்கிறார்கள். சுமைரா சொல்வதை வைத்து பார்த்தால் அவர்களிடமிருந்து விடுதலையே இல்லை போலத்தான் இருந்தது. இப்படி குவைத்தில் வந்து மாட்டிக்கொண்ட பல பேரை அவனுக்கு தெரியும். கடைக்காரி பலருக்கு வழிகாட்டிய அனுபவசாலியாக தெரிந்தார். இந்த நகரத்துக்கு அருகில் இருக்கும் இத்தாட்டி நாட்டிலிருந்து கிளம்பி
நம்பி பிரான்ஸ் எல்லையை திருட்டுத்தனமாக கடந்து இந்த நகரத்துக்கு வெறும் கையாக வந்து சேர்ந்த பலருக்கும் அவர் வழிகாட்டியதாக சொன்னார். கடைக்காரி சொல்வது சரி போலத்தான் இக்பாலுக்கு பட்டது. ஆனால் முதலாளி இவனது பாஸ்போர்ட்டை பூதம் போல காத்து வைத்திருக்கிறானே. இதை இவன் கடைக்காரிடம் சொன்னபோது, தம்பி, நீங்க விசா எடுத்து சட்டப்படி வந்ததால இங்க அகதியாக பதிய இயலாது. அதை மறவுங்க, தமிழ் பெயரிலே டொக்குமெண்ட் எடுத்து தர ஆள் இருக்குது என்ற ஒரு 500 பிராங்க் கேட்பார். அவனுடைய 3 மாத சம்பளம் முதலாளியிடம் இருக்கிறது, அதை இப்போது வாங்க முடியாது. ஆனால் கடையில் பொருட்கள் வாங்கவென முதலாளி கொடுத்த பணம் அவனிடம் இருந்தது. கணக்கு பார்த்தால் அது அவனுக்கு 3 மாத சம்பளத்துக்கும் குறைவுதான். படைத்தவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு குவைத் முதலாளியிடமிருந்து தப்பிச் செல்ல இக்பால் முடிவெடுத்தார். இந்த நகரத்திலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாரிஸ் நகரத்துக்கு சென்று விட்டால் நீரில் போட்ட சீனியாக கரைந்து விடலாம் என்றார் கடைக்காரி. அங்கே வேலை கிடைப்பது ஒன்றும் கடினம் இல்லையாம். காலையில் முதலாளி குடும்பம் 10 மணி அளவில் வெளியே போனது. இங்கிருந்து ரயில் நிலையம் 20 நிமிட நடை தூரத்தில் இருந்தது. பாரிஸ் செல்லும் 12 மணி ரயிலை பிடித்தால் 8 மணி நேரத்தில் பாரிஸில் இறங்கலாம் என கடைக்காரி தெளிவாக சொல்லியிருந்தார். தான் தப்பித்து போவதை பற்றி சுமைராவிடம் சொல்லவே கூடாது என்றுதான் இக்பால் முதலில் நினைத்திருந்தார். இவன் தப்பிச் சென்றது தெரிய வந்தவுடன் சுமைராவுக்கு அடி நிச்சயம் மொத்த கோபத்தையும் அவன் மீதுதான் காட்டுவார்கள். அதனால் சுமைராவிடம் சொல்லிக் கொள்ளாமல் போகவும் அவனால் முடியவில்லை. பாதி உண்மையையாவது சுமைராவிடம் சொல்லிவிடுவது என்ற முடிவுடன் 11 மணி அளவில் சமையலறை நுழைந்தான். சுமைரா மும்முரமாக சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். தாத்தா, நான் இத்தாலிக்கு ஓடி போக போறேன். சுமைரா அவனை வெறுத்து பார்த்தாள். அவளது வலது கை எழுந்து அவளது மார்பை தொட்டது. அவளது வாய் மெதுவாக திறந்து கேட்டது, நான் பாகம் 6. சுமைராவும் பாரிஸ் ரயில் நிலையத்தில் இறங்கி கால் போன போக்கில் சிறிது தூரம் நடந்து ஒரு தங்கும் விடுதியை கண்டுபிடித்தார்கள். 2 ரூமா எடுக்க வேணும் என்று இக்பால் கேட்டபோது, நம்மட்ட அம்புட்டு காசு இல்லையே என்றாள் சுமைரா. அடுத்த நாள் காலையில் இருவரும் நீஸ் நகரத்து கடைக்காரி கொடுத்திருந்த விடுதியை கண்டுபிடித்தார்கள். 2 ரூமா எடுக்க வேணும் என்று இக்பால் கேட்டபோது, நம்மட்ட அம்புட்டு காசு இல்லையே என்றாள் சுமைரா. அடுத்த நாள் காலையில் இருவரும் நீஸ் நகரத்து கடைக்காரி கொடுத்திருந்த முகவரிக்கு புறப்பட்டார்கள். தலையில் முக்காடி இல்லாத சுமைரா இன்னும் இளமையாக தோன்றினாள். அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் விசாரித்த போது மெட்ரோ நிலையத்துக்கு வழி சொன்னார்கள். மெட்ரோ நிலையத்தில் அங்குமிங்குமாக இலங்கை சாயல் முகங்கள் தெரிந்தன. அவர்களுக்கு பெரிய நிம்மதியாயிருந்தது. இவர்களுக்கும் பெரிய நிம்மதியாயிருந்தது. இவர்கள் மெட்ரோவுக்குள் ஏறிய போது உள்ளேயும் ஒரு நடுத்தர வயது இலங்கை முகம் தெரிந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று அந்த மனிதரின் எதிரில் காலியாயிருந்த ஒரு இருக்கையில் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். இவர்களை பார்த்ததும் அந்த மனிதர் தலையசைத்து புன்னகைத்தார். டிப்டப்பாக கோட் சூட் அணிந்திருந்தார். அவரது கையில் தமிழ் பத்திரிகை ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததை இக்பால் கவனித்தார். உடனேயே தனது கையில் இருந்த முகவரி சீட்டை அவரிடம் நீட்டியவாறே கேட்டான், அண்ணன், இந்த இடத்துக்கு எப்படி போறது? அந்த மனிதர் அந்த துடிச்சீட்டை வாங்க பார்த்துவிட்டு, இதுல இருந்து 3வது ஸ்டேஷனில் இறங்குங்கோ என்றார். முகவரி சீட்டை திருப்பி கொடுத்து விட்டு கேட்டார், எவ்விடம்? ஊரிலே. நான் வவுனியா அண்ணன், இவ மூதூர். மூதூரோ? அந்த பக்கத்துல இப்ப கடுமையான பிரச்சனையா கிடக்கு. எளிய சோனகங்கள் குடும்பம் ஆக்களை வெட்டி தள்ளுறாங்க. தங்கச்சி, உங்களோட குடும்பம் பத்திரமா இருக்கோ? மனிதர் சுமைராவை பார்த்தபோது சுமைரா அவரை பார்த்து மெல்லியதாக புன்னகை செய்தார். அதை கண்டபோது இக்பாலுக்கு தேகம் நடுக்க தொடங்கிவிட்டது. நெஞ்சு கூட்டுக்குள் சுபானல்லா என்று முடுமுடுப்பு எழுந்தது. இக்பால் வாயை இறுக மூடி கொண்டான். அந்த மனிதர் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி போய்விட்டார். 3வது நிறுத்தத்தில் இறங்கி இருவரும் வெளியே வந்தார்கள். அந்த பகுதி முழுவதும் தமிழ் சடங்களால் நிறைந்திருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் தமிழ் கடைகளும் உணவகங்களும் விடுதலை புலிகளின் சுவரட்டிகளும் நிறைந்திருந்தன. இக்பால் சுமைராவின் முகத்தை பார்த்தான். அவளது கண்ணிமைகள் வெட்டி வெட்டி திறந்து கொண்டிருந்தன. அவள் இக்பாலின் கையை அழுத்தி பிடித்துக் கொண்டாள். நீஸ் கடைக்காரி குறித்து கொடுத்திருந்த இடத்தில் இருந்த தனபால் அவர்கள் இருவரையும் அகதிகளாக பதிவு செய்யும் வேலைகளுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நீஸ் கடைக்காரி சொல்லியிருந்த தொகைக்கு 4 மடங்கு அதிகமாகவே தனபால் பணம் கேட்டார். ஆனால் பணத்தை தவணை முறையில் கொடுத்தால் போதுமானதென ஒரு சலுகையும் கொடுத்தார். வேலை தேடுவதற்கான வழியையும் அவரே இக்பாலுக்கு சொல்லி கொடுத்தார். அரை மணி நேரத்துக்குள்ளாகவே தனபாலின் கைத்திறமையால் தயாரிக்கப்பட்டு இவர்களுக்கு வழங்கப்பட்ட புதிய பிறப்புச் சான்றிதழில் இக்பாலுடைய பெயர் நாகநாதன் முருகவேல் என்றும் சுமைராவின்
ராஜாவின் பெயர் செல்வராசா தாட்சாயினி என்றும் இருந்தன. இருவருக்கும் ஒரு திருமணச் சான்றிதழையும் தனபாலே தயாரித்து கொடுத்தார். குடும்பம் என்றால் விசா லேசா எடுக்கலாம் என்று தனபால் புன்னகைத்தார். அவர்கள் இருவரும் இலங்கையிலிருந்து வந்த தமிழ் அகதிகள் என்றும், இலங்கை இராணுவத்தால் தேடப்படுபவர்கள் என்றும் வரலாறு எழுதி அகதி விண்ணப்பத்தை தயாரித்தார் தனபாலன். அதற்கு 2 வருடங்கள் கழித்து துளி பிறந்தபோது தங்களுடைய அடையாளங்களை முழுவதுமாக அழித்து விடுவது என முருகவேல் தம்பதி முடிவெடுத்தார்கள். கட்டிலில் சாய்ந்திருந்த இக்பாலுக்கு அருகே உட்கார்ந்திருந்த சுமைரா கணவனின் கையை பிடித்து கொண்டார். துளி பாப்பா, எண்டைக்கு நீங்க ஆரையும் கை நீட்டி அடிச்சதில்லை என்று சுமைரா முணுமுணுத்தார். இக்பால் மெதுவே சுமைராவின் கையை விளக்கினார். கட்டிலில் இருந்து துள்ளி எழுந்து விரைந்து போய் மகனின் அறைக்குள் நுழைந்தார். பேஜையின் இழுப்பறையை திறந்து பார்த்துவிட்டு மூடினார். நள்ளிரவில் மறுபடியும் ஒருமுறை மகனின் அறைக்கு போய் பார்த்தார். அங்கே யாரும் இல்லை. 3 மணியளவில் போய் பார்த்தார். மகன் வீடு திரும்பி இருக்கவில்லை. ஓசை இல்லாமல் மேஜையின் இழுப்பறைகளை திறந்து பார்த்து மூடினார். அதிகாலையில் எழுந்து இக்பாலும் சுழியல் அறைக்கு சென்ற போது அங்கே மகன் இருக்கலாம் என்று இக்பால் நினைத்தார். ஆனால் குளியலறை இருளாக இருந்தது. குளித்துவிட்டு மறுபடியும் மகனின் அறைக்குள் போய் பார்த்தார். யாரும் இல்லை. சமையலறைக்குள் நுழைந்து விளக்கை போடாமலேயே குழாயில் தண்ணீரை பிடித்து குடித்தார். சமையலறை ஜன்னல் வழியே பள்ளிவாசல் இருந்த திசையை பார்த்தார். அந்த திசையில் நெருப்பு உயரே எரிவதை கண்டதும் பதறி போனார். கண்களை வெட்டி பார்த்த போது பள்ளிவாசலின் விளக்குகள் தெரிந்தது. இப்போது நெருப்பு மறுபடியும் எரிவதை போலிருந்தது. அவரால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. மறுபடியும் மகனின் அறைக்குள் நுழைந்து வெளியே வந்தார். ஓசை எழுப்பாமல் வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியே போனார். அவர் புத்தரையை நெருங்கிய போது பள்ளிவாசல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மேலங்கையில் பைக்குள் கையை விட்டு தொழுகை தொப்பியை எடுத்து தலையில் அணிந்து கொண்டார்.